உங்க நீலிமா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சந்தூர் அழகிய ஸ்நேகிதி. தங்க தாமரை இவள், சொல்லில் சிறந்த சொல் இவள், பொறுமையின் மறு உருவம் இவள். யார்? பெண். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போலாம். அது அந்த காலத்தில் கூட பண்ணுறதை நம்ம இப்போ பேப்பரில் பண்ணுறோம். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஒரு ரெண்டு லைன் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ரெண்டு லைன் அது ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு நல்லா பின்னுறதுக்கு வரும். அதை பாருங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஹேர் பேக். இப்போ இந்த கிட்ஸோட ஒரு பிளெயின் ட்ரெஸ்ஸில் இந்த வெல்விட்ரீன் ரோசெட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ அழகாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ அறிவாளி என்பது வந்து கிளவர், புத்திசாலித்தனம் என்பது வந்து இன்டெலிஜென்ஸு. இப்போ நம்ம வியாபாரத்துக்கு வந்து நாம் அறிவாளியாகவும் இருக்கணும், புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும். இன்னைக்கு வீட்டுக்கலை பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பேப்பரில் செய்யக்கூடிய ஃப்ளவர் வாஸ். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வணக்கம். இப்போ சாதாரண பேப்பரை ரோல் பண்ணி அதில் ஒரு ஃப்ளவர் வாஸ் வைக்கிறது எப்படின்றத கூடமுடையிற பிரின்சிபலில் வளைஞ்சு வளைஞ்சு நம்ம கோத்துக்கிட்டே வந்தோம்னா கூடமுடையிற பிரின்சிபலில் தான். ஆனால் நம்ம பேப்பரால் நம்ம செய்கிறோம். அதுக்கு தேவை பேஸுக்கு வந்து வட்டமான பேஸ் ஆனால் இது மாதிரி ரெண்டு அட்டை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒத்த படையில் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 9 பத்து 11 8 7 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கீழே வந்து சின்ன அகலமான பேப்பர் வேணும். அது பாருங்கள், இவ்வளோ நீளமாக இருக்கிறது. அந்த கூடை முடையிற மாதிரி இருக்க தேவைப்படுறது இவ்வளோ நீளம். இப்படி இருக்கிறத ரோல் பண்ணி நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். அப்படியே எண்டில் வந்து கொஞ்சம் கம்மு போட்டு ஓட்டிடுங்க. நடுவில் சுருங்காத பார்த்துக்கோங்க. அதே இது சாதாரண பேப்பரில் நல்லாவே வரும். அப்போ தான் கூடை முடையிற மாதிரி ரொம்ப அழகாக வரும். அதை பாருங்கள், இதே மாதிரி தான் கொஞ்சம் கம் தடவிக்கோங்க. ஒருத்தில் இவ்வளோ மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். இப்போ நான் இந்த பேஸில் வந்து உங்களுக்கு இதனோட பாதி அளவு பேப்பர், அந்த பேப்பர் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு. கூட ரொம்ப உயரமாக வேண்டாமே. இந்த இந்த ஃப்ளவர் ஸ்டாண்ட் அவ்வளோ உயரம் போதும். இவ்வளோ நீளம் நமக்கு தேவையில்லை. இதில் வந்து நான் 13 வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு ரோல் எடுத்துக்கோங்க. இந்த ரோலை கொஞ்சமாக குளு போட்டுக்கோங்க. அதாவது அந்த பேஸில் கொஞ்சமாக, அவ்வளோதான். அது போட்டுட்டிங்கன்னா அப்புறம் அதுலேருந்து நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான். இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் நாள் ஆகட்டும். அப்புறம் இதனோட ஒரு இதில் உள்ளே விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஒரு ரெண்டு லைன் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ரெண்டு லைன் அது ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு நல்லா பின்னுறதுக்கு வரும். அதை பாருங்க. ஒன்று உள்ளே போகணும், ஒன்று வெளியில் வரணும். ஒன்று உள்ளே போகணும், ஒன்று வெளியில் வரணும். இப்போ உள்ளே போயிருக்கு. கொஞ்சம் அந்த ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நம்ம தடி ரோல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் அப்படி அமுக்குனிங்கன்னா தான் அது அது மேலே படிமானமாக உட்காரும். அது அந்த காலத்தில் கூட பண்ணுறதை நம்ம இப்போ பேப்பரில் பண்ணுறோம். அதே பிரின்சிபல் தான். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று உள்ளே ஒன்று மேலே வரும்போது ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். அது கொஞ்சம் உள்ளே வர மாதிரி வரும். அது கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பத்தாமல் போகும்போது கொஞ்சம் குளூ கன் வச்சு இன்னொரு பேப்பரை ஆட் பண்ணிக்கணும். எப்போ நமக்கு அதை முடிகிற மாதிரி இருக்கோ அப்போ கொஞ்சம் முன்னாலே நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் அந்த இதில் மடிப்பில் அது உள்ளே போகும். இதை பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஆயிடுச்சா. இப்போது இன்னொரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குளூ வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு உயரம் வந்துருச்சு ஃப்ளவர் வாஸுக்கு. இப்போ இதுதான் எண்டு. இது எப்படி முடிக்கிறதுன்ற காட்டு. அது கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கோங்க. எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கே இதை கொண்டு போயிடுங்க. கொண்டு போய் ஜஸ்ட் அப்படி மடக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த குச்சியெல்லாம் நிற்கிறதெல்லாம் நம்ம மடக்கி அதை இது மேலே ஒட்ட போகிறோம். ஒன்று உள்ளே போகும், ஒன்று வெளியில் வரும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து இந்த பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த அளவு உள்ளே போகிற அளவுக்கு வெட்டிக்கிட்டிங்கன்னா போதும். எல்லாத்தையும் இதே அளவு வெட்டிடுங்க. அது மேலே இருக்க அதனோட ரோல் மேலே தான் அது ஒட்ட போகுது. இங்கே பாருங்கள், இந்த குச்சி உள்ளே மடங்கணும். கரெக்டாக அதுக்கு நேராக மடக்கிக்கோங்க. இது வெளியில் மடங்கணும்.
இங்கேருந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வழியில் மடங்குறத இப்படி பிடிச்சிக்கோங்க. இது எவ்வளோ தூரம் வருதுன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கு நேராக அந்த குழு போட்டுக்கோங்க. அந்த நீள கோடு வரைக்கும் போடணும். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்படி வச்சுக்கோங்க. பத்திரம் சூடும் ஜாக்கிரதை. அது ஓட்டிடுச்சு. இப்போ வந்து இந்த குச்சி உள்ளே போகணும். கொஞ்சம் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயே அது இல்லைன்னா அங்கே போய் மடங்காது. இங்கேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த குச்சிக்கு நேராக வச்சுட்டு மடக்கிட்டிங்கன்னா அது உள்ளே போய் ஓட்டிக்கும். இப்போது அழகான ஃப்ளவர் வாஸ் தயாராகிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். எளிய பொருட்களான பேப்பர் க்ளூ மட்டுமே வச்சு ரொம்ப க்யூட்டாக பொறுமையாக இந்த பேப்பர் ஃப்ளவர் வாஸ் எப்படி செய்யறதுன்னு கற்றுட்டிங்களா? வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இன்னைக்கு அழகும் ஆரோக்கியமும் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது அழகு. அதுலேயும் ஹேர் பேக் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லைங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஹேர் பேக். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் நம்ம ஹேரை வந்து ரொம்ப அடர்த்தியாக ஷைனிங்காக சாஃப்டாக வச்சுக்கணும்னு தான் ஆசை. ஒரு நல்ல ஹேர் பேக் மூலம் இதை நாலுத்தையும் நம்ம பெறலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, எலுமிச்சைப்பழம் ப்ளஸ் வெந்தய பவுடர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எலுமிச்சைப்பழத்தை ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஹாஃப்லேருந்து ஒரு குவார்ட்டர் எலுமிச்சைப்பழம் இதுக்கு தேவைப்படும். ஸோ சீட்ஸ் எல்லாம் நீக்கிடுங்க. சீட்ஸ் எடுத்துட்டு ஒரு ஹாஃப் கியூப் லெமனை நல்லா பிழிஞ்சிடுங்க. அடுத்தது முட்டையை எல்லோவோடு சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு எல்லோ பிடிக்காது, வெறும் ஒயிட் மட்டும்தான் சேர்த்துப்பாங்க. ஸோ முட்டை எலுமிச்சைப்பழம் சேர்த்தாச்சு. இதை வந்து எப்போவுமே இந்த சின்ன மிக்சி வந்து நம்ம பியூட்டி தயாரிக்கிறதுக்குன்னு வீட்டில் ஒன்று எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கோங்க. அது எப்போவுமே நல்லது நம்மளுக்கு. ஸோ முட்டை எலுமிச்சைப்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் பேக் பண்ணுறது ரொம்ப சுலபம், ஈஸி, ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு பண்ணிடலாம். ஸோ முட்டையும் எலுமிச்சைப்பழம் சேர்த்தாச்சு. அடுத்தது வெந்தய பவுடர், அதை நல்லா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 லெமன், முட்டை, வெந்தய பவுடர், இதை வந்து நீங்கள் பவுடர் கிடைக்கலன்னா வெந்தயத்தை நல்லா நைட்லேயே வந்து ஊற வச்சுட்டு காலையில் அந்த பேஸ்ட்டை கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நல்ல ஹேர் பேக் வந்து நீங்கள் ஜென்ரலாகவே வந்து சாட்டர்டே இல்லை சண்டே வேலைக்கு போகிற பெண்கள் வந்து எப்போ லீவ் கிடைக்குதோ அந்த டைமில் இதை பண்ணிவிட்டு நல்ல ஒரு 15-20 minutes மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்லேருந்து எல்லா நுனி முடி வரையும் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் வரும் உங்களுக்கு. முட்டை, எலுமிச்சைப்பழம், வெந்தய பவுடர் சேர்த்துருக்கேன். இந்த ஹேர் பேக் வந்து நல்ல ஒரு வீக்கெண்டில் வந்து ரிலாக்ஸிங்காக ஒரு டைம் எடுத்துகிட்டு, இதுக்குன்னு டைம் எடுத்துகிட்டு ஒரு 15-20 minutes நல்லா ஊற வச்சு மெதுவான சூடான தண்ணியில் குளிச்சுடுங்க. உங்கள் ஹேர் வந்து நல்ல சாஃப்டாகவும் ஷைனியாக நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்னங்க
ஹேர் பேக் எப்படி போட்டுக்கிறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இன்னைக்கு ஃபேஷன் உலகம் பகுதியில நம்ம பார்க்க போறது குழந்தைகளுக்காக வெல்வெட் ரோசெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம குழந்தையோட ட்ரெஸ்ல எப்படி வெல்வெட்டின் ரோசெட்ஸ், ஃபெல்ட் ரோசெட்ஸ் அட்டாச் பண்ணி எப்படி அழகாக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல் வந்து வெல்வெட்டின் அல்லனா ஃபெல்ட் அந்த மாதிரி திக்கான ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த மெட்டீரியல் வந்து ஸ்டிச்சிங் தேவையில்லை, அதை கட் பண்ணால் அப்படியே பிசுராக வர மாட்டேங்க. ஆனால் அதனால் இந்த வெல்வெட், வெல்வெட்டின் ஃபெல்ட் இந்த மாதிரி ஸ்வேடு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரோசெட்ஸ் பண்ணதுக்கு ஒரு சின்ன ஒரு ரோசெட் பண்ணதுக்கு ஒரு லெஸ் தென் குவார்ட்டர் மீட்டர் தான் தேவைப்படும். ஆனால் அந்த குவார்ட்டர் மீட்டரில் ஒரு 4-5 ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கலாம். சைஸ் என்ன வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு நீங்கள் வாங்கணும். பிகாஸ் சின்ன ஃப்ளவர்ஸ் இருந்தால் கொஞ்சமாக மெட்டீரியல்ஸ் போதும். பட் லார்ஜ் சைஸில், பெருசாக சைஸில் ஃப்ளவர்ஸ் வேணும்னா இந்த ரோசெட் பண்ணதுக்கு இன்னும் மெட்டீரியல் தேவைப்படும். அதனால் அதுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியல் மட்டும் வாங்கிடுங்க. ஒரு 1 மீட்டர் வாங்கினா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட வாங்கிக்கலாம். இந்த வெல்வெட் வந்து எல்லா கலர்ஸ்லையும் கிடைக்கும், ரெட்டில் கிடைக்கும், ப்ரௌன், பிளாக், ப்ளூ, ப்ரைட் கலர்ஸில் கூட இருக்குது. இது இப்போது நான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசெட்ஸ் பண்ண போகிறோம். இது ஃபெஸ்டிவல் சீசனுக்குன்னெல்லாம் நல்லாயிருக்கும். பிகாஸ் அந்த ட்ரெஸ்ஸில், இந்த சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்குலர் பீஸில் ஃபேப்ரிக் இருக்குது. இது நான் ரெண்டாக கட் பண்ண போகிறேன். 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ரோசெட்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே ஹாஃபில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பீஸில் ஏதாச்சும் ஒரு ரவுண்ட், உங்களுக்கு ரவுண்ட் சர்க்குலர் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சிடி அல்லனா கவர், ஏன்னா ரவுண்டில் இருக்குது, அல்லனா ஒரு காம்பஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிடுங்க. இதுதான் இப்போ கட் பண்ண போகிறேன். இந்த மார்க்கில் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சின்ன ரோசெட்டுக்கு தான் இந்த சைஸு. பெருசாக வேணும்னா அது ஒரு பெருசாக ஒரு ஸ்கொயர் கட் பண்ணிவிட்டு இன்னும் பெருசாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துருக்கு, ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போது இந்த ஒரு இது சர்க்குலர்லேருந்து அப்படியே நம்ம ஸ்பைரல் ஷேப்பில் அப்படியே கட் பண்ண தேவைப்படும். அதனால் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இப்படி ரவுண்டில் ஒரு எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜில் வரும்போது லாஸ்ட் வரைக்கும் போகாது, சின்னதாக ஒரு சர்க்கிள் அப்படியே இப்படியே விட்டுடுங்க. இதுதான் நம்ம ஃப்ளவரோட பேஸ், இந்த ரோஸோட பேஸ் வந்துடும். அதனால் இந்த ஏரியாவில் அப்படியே விட்டுடுங்க. இப்போது இந்த எட்ஜிலேருந்து எடுத்துக்கோங்க. எட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே சின்னதாக லைட்டாக ரோல் பண்ணிடுங்க. எட்ஜில் வந்திருக்கு. இது வந்து இப்படியே பேஸாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த த்ரெட்டில் வச்சுட்டு எல்லா லேயர்ஸுமே ஸ்டிச் பண்ணது மாதிரி எல்லா லேயர்ஸ்க்குள்ளே அப்படியே போயிடணும். இது ரோசெட் நம்ம கட் பண்ணிட்டு ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது அப்படியே ரெடியாக இருக்கு, பிங்க் கலர் ரோசெட்டு. இது அப்படியே ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதே சேம் சர்க்கிள் ஃபேப்ரிக்கில் எடுத்துகிட்டு அப்படியே சேம் சர்க்கிள் நீங்கள் சென்டரில் பண்ணிக்கோங்க. இது என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த பெட்டல் ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி இந்த மாதிரி கர்வ்ஸு இந்த சர்க்கிளில் பண்ணிக்கலாம். இந்த அவுட்டர் எட்ஜ் வந்து அப்படியே இப்படி ஷேப்பாக இப்போ இதை கட் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த ஃப்ளவரும் ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு ரோஸ் ஷேப்பில் ஃப்ளவர் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் கூட ரெடி ஆயிடுச்சு. இதுவும் இதே மாதிரி இந்த ட்ரெஸ்க்கு மேலே இப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். அது த்ரெட் அதுக்குள்ளே வச்சுட்டு ட்ரெஸ் மேலே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளான ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸு, அதில் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஃப்ளவர்ஸும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போது பிளெயினாக ஒரு ட்ரெஸ்ஸு, அதில் ரெண்டு வெல்வெட் பிங்க் ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி கூட வச்சுக்கலாம். இது நெக்கில் ரவுண்டில் அப்படியே வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு சைடில் பஞ்சாக கூட வச்சுக்கலாம். 2-3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிங்க், ரெட், இல்லைனா 2-3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கூட அட்டாச் பண்ணி வச்சுனா இந்த பிளெயின் ட்ரெஸ்ஸு இப்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது இந்த கிட்ஸோட ஒரு பிளெயின் ட்ரெஸ்ஸில் இந்த வெல்விட்ரீன் ரோசெட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ அழகாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு டிசைனர் வேறோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்னங்க வெல்வெட் ரோசெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டீங்களா? வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் ரெடி தானே? வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இன்னைக்கு புதுமை பெண் பகுதியில் சுமதி ஸ்ரீனிவாஸ் நம்ம கிட்ட பேச போறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க, புத்திசாலித்தனம். அதை பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து புத்திசாலித்தனம். அதாவது அறிவாளின்னு சொல்லுவாங்க, புத்திசாலித்தனத்துல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அறிவாளி என்பது வந்து கிளவர், புத்திசாலித்தனம்ன்றது வந்து இன்டெலிஜென்ஸ். இப்போ நம்ம வியாபாரத்துக்கு வந்து நாம் அறிவாளியாகவும் இருக்கணும், புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து புத்திசாலித்தனம். அதாவது நம்ம ஒரு வியாபாரத்தை தொடங்கும் போது நம்ம புத்திசாலியா இல்லையான்றது நமக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க் வரும். அது எப்படி வரும்னா, நாம் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது தான் அது வரும். அப்படி பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் அப்படின்றது வந்து நாம் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அப்படி தெரியாமல் இருந்தாலும் கூட நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது அதனுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து மாற்றிக்கிட்டு நாம் செய்யும்போது தான் நம்ம வந்து புத்திசாலித்தனமாக இருக்கோன்றோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது ஒரு 10 வருஷமாக அவங்க வந்து ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருந்தார்னா, அவருடைய செயல், அவருடைய உருவமைப்பு எல்லாமே அதே மாதிரி இருந்ததுன்னா, அப்போ அவர் வந்து எந்த விதமான மாற்றத்துக்குமே உண்டாகலை. அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்குரிய தேவையானவே அவங்க வந்து கற்றுக்கலன்னு தான் அர்த்தம். ஆனால் புத்திசாலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படிப்படியாக கற்றுக்கிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தர் நம்ம பார்க்குற ஒரு நண்பனையே நம்ம வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது அந்த மாற்றம் தான் அவருடைய வெற்றி. அந்த வெற்றி எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் தன்னை வந்து தயார்படுத்தி கொள்கிறார். அது ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது எனக்கு, நான் ஜஸ்ட் அப்படி வந்து ஒரு கடையை திறக்கிறேன். ஆனால் கடையை திறக்கும்போது ஒரு பெண்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து கடையை திறப்பாங்க. ஒரு கசங்கிய ஒரு பிளவுஸ் போட்டிருப்பாங்க, ஒரு புடவையில் வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து கொஞ்சம் பெட்டராக வருவாங்க. இதெல்லாம் வந்து முதல்ல வந்து ஒரு வியாபாரத்தை ஒரு கடையை ஆரம்பிக்கும் போது இருக்கிற ஒரு உருவமைப்பு. அதே மாதிரி பேச்சும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் எப்படி எல்லாரையும் உபசரிப்போமோ அப்படி உபசரிக்கிறது, இல்லை கேஷ் கவுண்டரில் இருக்கும்போது கூட வந்து அதை வந்து மென்மையாக பேசி எல்லாமே மென்மையாக பேசி செய்கிற ஒரு பக்குவத்தோடு இருப்பாங்க. ஆனால் அந்த வியாபாரத்துக்குள்ளே வந்து படிப்படியாக கற்றுக்கும் போது, ஓ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அழகாக வந்து ஒரு வெல்கமிங் ஃபேஸோடு நம்ம இருக்கும்போது தான் நமக்கு அதை வந்து நல்ல ஒரு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அது புத்திசாலித்தனம். அடுத்து பொருள் வாங்குறது. இப்போ ஒரு கடைக்கு தேவையான பொருள் நம்ம வாங்குகிறோம். முதல்ல என்ன வாங்குவோன்னு தெரியுங்களா, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பொருள் எல்லாம் தான் நம்ம வாங்குவோம் கடையில் வைக்கிறதுக்கு. நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நாம் என்ன பண்ணுவோம், அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவில் அந்த கடைக்கு எதெல்லாம் வாங்க வராங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பொருள்களை நம்ம வைப்போம். இதுதான் புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறை. இதே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் புத்திசாலித்தனம் எடுத்துகிட்டு வந்தால் அந்த சின்ன கடையை எப்படி நம்ம விரிவாக்கம் பண்ண முடியும், என்ன அந்த கடையில் இல்லை, எது அந்த கடைக்கு வந்தால் நமக்கு வந்து வியாபாரம் பெருகும், நம்ம பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் என்ன நடக்குது, நாம் எங்கே வித்தியாசப்படுத்தியிருக்கோம், இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒரு தொழிலில் நமக்கு வந்து நெருக்கம் வர 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 நாம் என்ன பண்ணுவோன்னா, நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகித்து எதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதெல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நாம் வந்து ஒரு படியிலேருந்து அடுத்த படிக்கு நாம் வந்து போகிறோன்றது நம்மளே நாம் வந்து ஒரு பரிசீலனை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம் வந்து ஒரு கடையை பற்றி பேசுகிறோம். இப்போ கடையில் வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவையான பொருட்கள், நமக்கு என்னெல்லாம் விற்கும், இதெல்லாம் நம்ம வியாபாரம் பெருக்கும் அப்படின்றத நாம் வந்து அழகாக ஆராய்ச்சி பண்ணிட்டோம். புத்திசாலித்தனமாக நாம் அதை வந்து ஒவ்வொரு படியாக எடுத்து வந்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், வெளியூரில் என்ன இருக்குது, நம்ம அயல் நாட்டில் என்ன இருக்குது, அங்கே என்னெல்லாம் வந்து ரேட் குறைச்சலாக கிடைக்குது, இங்கே என்னெல்லாம் டிமாண்ட் இருக்குது, இதுதான் வந்து நம்ம அலசி பார்க்கணும். அலசி பார்க்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் தெரியுங்களா, கிளவராக இருந்து அறிவாளியாக இருந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது.
புத்திசாலித்தனமா இருக்கணும். இப்போ சில பேர் பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன கடையா ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு 10 வருட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பலமாடி கட்டிடமா மாறி இருக்கும். அங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது வெறும் பிளவுஸா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடவைகள் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டிகோட் சேர்ப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வார் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்ஸ் பேண்ட்ஸ் என்னெல்லாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபேஷன் ஜுவல்லரி சேர்ப்பாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எது நமக்கு தேவைன்றத படிப்படியாக கற்றுக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு வியாபாரி வந்து யாராவது ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா அந்த கடையில் வந்து இல்லைன்ற பொருள் இல்லாமல் அவங்க அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசித்து செயல்படுவாங்க. இந்த மாதிரி எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, அது படிப்பு சம்மந்தப்பட்டமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஸ்வீட் கடையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்மளுடைய டிசைனிங் ஸ்டிச்சிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி இருக்குது, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி என்ன தேவை அப்படின்றத நாம் வந்து யோசித்து அழகாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய வியாபாரம் வந்து நல்லா பெருகும், நாம் அந்த மார்க்கெட் ட்ரெண்டோடு ஒட்டியே இருப்போம். அதுதான் புத்திசாலித்தனுடைய முடிவாக்கம். ஆக்சுவலாக என்னங்க, தொழிலில் எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்கணும்னு சுமதி ஸ்ரீனிவாஸ் மேம் சொன்னது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே சந்தூர் அழகிய ஸ்நேகித் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் நிலிமா சைனிங் ஆஃப். பாய். இதே ஃப்ரேமை வாங்கி நம்ம இன்னும் பர்சனலைஸ்டாக நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம கையாலேயே செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா குவில்டு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலாம்.